ஹே அஜய் ஃபேமிலி, இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் திங் வர்சஸ் நெக்ஸ்ட் திங். யுவர் திங் வர்சஸ் நெக்ஸ்ட் திங். ஓகே, இதுக்கு என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, அவங்க வந்து எனக்கு என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ ஆஃபீஸில் இருந்ததால் நம்மளோட டீம் மெம்பர்ஸும் என்ன பண்ணாங்க, நாம் எப்படியாவது உங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் கொடுத்தாங்க. இந்த 2023 நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் நான் அவங்ககிட்ட ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன பதில், என்னோடய இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, எப்போ நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டர் ஜாயின் பண்ணீங்க? 2018 நான் ஜாயின் பண்ணிட்டேன். எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க? எங்கே நோட்ஸ் எடுத்தீங்க? எப்படி ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு? இந்த மாதிரிலாம் நான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை மேம் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, இந்த மாதிரி பதில்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்ட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அந்த யுவர் திங், இந்த இயருக்கு நான் என்ன கோல் அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2023 இருக்கோம் இல்லையா, இந்த இயருக்கு அவங்களோட கோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே கிடையாது. அவங்களோட இங்கிலீஷில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இஐ போடுறேன், இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அவங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த கோலில் வந்து அவங்க தீவிரமாக இருக்காங்க, ஓகேவா. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இங்கே போய் விழுந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய கோல்னு நான் ஒன்று வச்சுருந்தேன் அந்த 2023 இப்போ இருக்கும்போதும் அவங்க அதான் சொல்கிறாங்க. 2028 அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே கோலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டாங்களாம், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் என்னோடய இங்கிலீஷ் ப்ராக்டிஸை கைவிட்டுட்டேன். சரி, 2019 என்ன பண்ணாங்க, அப்போ இன்னொரு வேலையில் போய் நான் ஜாயின் பண்ணேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு செட் ஆகலை, நான் அதுக்கப்புறம் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், அதுலேயும் எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, ஆனால் அங்கே அந்த வேலைக்கான திறன்கள் கற்றுக்கணும் அப்படின்றதால நான் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஏதோ கிராஃபிக் டிசைனிங் அந்த டொமெயினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அது செய்கிற கம்பெனியில். ஸோ அந்த ரோலில் அவங்க இருந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு தேவையான திறன்கள், அதுக்கு தேவையான அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவங்க ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. சரி, அடுத்த வருஷம் என்னாச்சு, அடுத்த வருஷம் என்னாச்சுன்னு பார்த்தாங்க, இதையும் அவங்க ஒழுங்காக கற்றுக்கல. பிஸ்னஸ் சார்ந்த திறன்களையும் அவங்க கற்றுக்கல. அவங்க ஒரு வருஷத்துலேயே குவிட் பண்ணிகிட்டே வெளியே வந்துடுறாங்க. அவங்க அந்த கிராஃபிக் டிசைன் சார்ந்த திறன்களையும் ஃபுல்லாக கற்றுக்கல, அதையும் குவிட் பண்ணிவிட்டு இப்போ வேற ஏதோ டொமெயினில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவங்க அறிமுகமாகி இருக்க இந்த 5 அவங்க எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை அடைஞ்சிருக்காங்க. இது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களோட இலக்கை சார்ந்து அவங்களால நடக்க முடியல. அவங்களோட இலக்கு அப்படின்றது அவங்க தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட இலக்கு வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அதை நோக்கி நடை போடாமல் அவங்களுக்கு வந்து இங்கே ஒன்று பிரைட்டாக தெரியுது, ஆ அங்கே தான் எனக்கான முத்து இருக்குது, நான் அங்கே போய் நீந்துறேன், அங்கே போய் முத்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அடுத்தது இன்னொன்றில் போகிறாங்க, அவங்களுக்கு எந்த பக்கமெல்லாம் ஏதோ ஒன்று இழுக்குதோ, இந்த திறன் நல்லாயிருக்கு, அந்த திறன் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு, அதுவும் நல்லாயிருக்குன்னு இழுத்துகிட்டே இருக்கோ, அதை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த யுவர் திங்கை விட்டுட்டு அந்த நெக்ஸ்ட் திங்கை தேடி 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 ஓடிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு, 2023 இப்போ இருக்கும், ஆனால் 2018 அவங்க என்ன நிலமையில் இருந்தாங்களோ, அவங்களோட முதல்ல முன்னேற்றிக்கிற திறன், அவங்க ஆசைப்பட்டது, அவங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எங்கே இருந்தாங்களோ, இன்னைக்கும் அவங்க அதே நிலையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித முன்னேற்றமுமே கிடைக்கவே இல்லை. ஓகே, ஷீ இஸ் சேட் நவ். ஸோ என்னோடய எல்ஜே ஃபேமிலி மெம்பரான இவங்க இப்போ ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் இதுதான், இந்த 2023 உங்கள் ஃபோக்கஸை இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு மட்டும் வைங்க, வேறு எதை நோக்கியுமே போகாதீங்க, வேறு எதை நோக்கியுமே உங்களோட ஃபோக்கஸை வைக்காதீங்க, வேறு எதுலேயுமே உங்களோட கவனம் சிதற வேண்டாம், வேறு எதுலேயுமே உங்களோட கவனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி வரீங்க, உங்களோட ஆரோஸை வெளியே எடுத்துகிட்டு போகல, உங்களோட ஃபோக்கஸை என்ன பண்ணுறீங்க, இந்த ஆரோஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஃபோக்கஸை நான் மீன் பண்ணுறேன், உங்களோட ஃபோக்கஸை நீங்கள்
அப்படியே திசை திருப்பி விடாமல் குவிக்கிறீங்க, உங்களோட இலக்கை நோக்கி குவிக்கிறீங்க, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற அந்த கோலை நோக்கி நீங்கள் குவிக்கிறீங்க. இதை நீங்கள் செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஆஸ் எ ஃபேமிலி. உங்களோட நெக்ஸ்ட் திங் அப்படின்றது வாழ்க்கை முழுக்க ஒரு புது ஸ்கில் எனக்கு இதுவும் தேவை அதுவும் தேவை இதுவும் தேவை அதுவும் தேவைன்ட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் எனக்கு இப்போ என்ன தேவை, எனக்கு இந்த வருஷம் என்ன தேவை, எனக்கு விடாப்பிடியாக என்ன தேவை, இது ஒரு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கேன், ஏன் என்னால் அடுத்த நல்ல ஜாப்ல அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை, ஏன் என் கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு ஏன் கான்ஃபிடென்ஸ் குலைஞ்சு போகுது, எதுவுமே என்னால் பண்ண முடியல, எனக்கு இந்த பிடிக்காத ஒரு வேலையிலே நான் இருந்துட்டு இருக்கேன், எதுக்காக ஏன் அப்படி நான் செய்கிறேன், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோட இங்கிலீஷை முன்னேற்றிக்காமல் என்னால் முடியாது 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 முடியாதுன்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு, இல்லைனா என்னால் இதுவும் முடியும் அதுவும் முடியும் இதுவும் முடியும் இதுவும் வேணும் எனக்கு அதுவும் வேணும் இந்த திறனும் நான் கற்றுக்கணும் அந்த திறனும் கற்றுக்கணும்ன்ட்டு எங்கெங்கேயோ நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இது உங்களோட ஃபோக்கஸை என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க, டிப் போயிட்டுருக்கீங்க, அது செய்யாதீங்க. ஓகே, உங்கள் ஃபோக்கஸை ஒரு நிலைப்படுத்தி ஒரு கோலை நோக்கி மட்டுமே போங்க, அதை நோக்கி மட்டுமே செய்யுங்க. இப்படி இருக்காதீங்க உங்கள் லைஃப்பில், இப்படி போங்க. அதுதான் சக்ஸஸ்க்கான தாரக மந்திரமாக என் லைஃப்பில் நான் பார்க்குறேன். அதுக்குன்னு ஒரு டைம் இருந்தது என்னோட 2008, 2009, 2010லலாம் நான் பல விஷயங்கள் செஞ்சேன், பல இடங்களில் என்னோடய ஃபோக்கஸ் செதறி கிடந்தது. பரவாயில்ல, நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி என்னோடய ஃபோக்கஸை எங்கே குவிக்கலாம் அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அடிக்கடி டெஸ்ட் பண்ணி எனக்கான விஷயம் இதுதான், எனக்கு தேவையான ஒரு அந்த ப்ரைமரியாக நான் எனக்கு ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய இது விஷயம் இதுதான், எனக்கான திறன் இதுதான் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து நான் அதில் என்னோட ஃபோக்கஸை வைக்கிறேன். இதை தான் எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தரும் செய்யணும். நீங்கள் 2017, 2018, 2019, 2020, 2021, 2022 இப்போ 2023ல் என் கூட இணைஞ்சிருக்கீங்க, எங்க கூட தான் நீங்கள் ட்ராவல் ஆகிட்ருக்கீங்க. யோர் திங்கிலிருந்து உங்களோட ஃபோக்கஸை எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கீங்களா, உங்களோட நெக்ஸ்ட் திங் அடுத்தது இந்த திறன் அந்த திறன்ட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இல்லாமல் ஒரு விஷயம், இந்த வருஷம் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த 2023ல் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸாக இருக்க போகுதுன்ட்டு அதில் நல்லா காலை ஊன்றிடுங்க, நல்லா வேர் ஊன்றிடுங்க, உங்களோட அந்த விதை விருட்சி மாட்டும். அதுக்கப்புறம் அடுத்த திறனை தேர்ந்தெடுத்து கற்றுக்க ஆரம்பிங்க. இது என்னோடய எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தருக்கும் நான் வந்து மனசில் ஆணித்தனமாக விதைக்க விரும்புகிற இன்னைக்கான லெசன். நீங்கள் இன்னும் என்னோடய இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இணையில்னா கண்டிப்பாக lavanyajayakumar.com போயிட்டு இப்போவே இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரியோட சிலபஸ் ட்ரையல் லெசன்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் எப்படி என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணேன், எப்படி திங்க் பண்ண கற்றுக்கிட்டேன், எப்படி பேச கற்றுக்கிட்டேன், எப்படி லிசன் பண்ண கற்றுக்கிட்டேன், எப்படி எழுத கற்றுக்கிட்டேன், எப்படி ரீட் பண்ண கற்றுக்கிட்டேன், எப்படி புது புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன், அதை வாழ்நாள் முழுக்க எப்படி மறக்காமல் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், எப்படி நான் கிராமரை அணுகினேன், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கான கோர்ஸ்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எது ஜாயின் பண்ணுவேன் எல்ஜி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராமர் மாஸ்டரி முடிங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸையும் உடனே முடிக்க ஆரம்பிங்க. என்னோட டீச்சிங் வந்து உங்களுக்கு ஸ்கூல் சொல்லி கொடுத்த மாதிரியோ மற்ற இன்ஸ்டியூட்ஸில் இன்னுமே என்ன ஸ்கூலில் கற்றுக்கிட்டீங்களோ அந்த பலனில்லாத அவ்வளோ ரிசல்ட் கொடுக்காத முறை தான் இன்றைக்கி அவங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியே இருக்காது. ஒரு தமிழ் மீடியம் படித்தப்பேன்னா நான் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணேன், நான் எப்படி இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்குறேன், அதுக்கு நீங்கள் எப்படி அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, புது புது வார்த்தைகள் கற்றுக்கிறதுக்கு, எப்படி கேட்குறது, எப்படி பேசுறது, யாருமே ஹெல்ப் வேணாம் உங்களுக்கு, நீங்கள் மட்டும் போதும், எப்படி வந்து அந்த ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ்கள்லாம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிராமர் மாஸ்டரி ஜாயின் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் உடனே இங்கிலீஷ் மாஸ்டரியும் வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2023ல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற கோலை அடையணும்னா என் கூட வந்து பயணிங்க. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலுமே உடனே பதிலளிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒரு இமெயில் தூரத்தில் தான் இருக்கும், ஓகேவா? கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஒரு கோர்ஸ்லையும் நான் உங்களுக்கு வந்து என்னை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த டைமுக்கும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாடங்களை படிக்க ஆரம்பிக்கலாம். கேள்வி எழும்போது உடனே அந்த கேள்விகளை கேட்டு எங்கிட்டருந்து ஒரு விடை வாங்கிக்கலாம். நான் உங்களை lavanyajayakumar.com இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிராமர் மாஸ்டரி எடுங்க, முடிங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாஸ்டரி வாங்க. lavanyajayakumar.com இப்போவே செக் பண்ணுங்கள்.